ஜெய பிரகாஷ் நாராயணனின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு அஞ்சல் செலுத்தும் நிகழ்ச்சி சென்னை கமலாலயத்தில் நடைபெற்றது. இதையடுத்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், இல கணேசன் உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். முஸ்லீம்கள்லாம் தனியா ஒரு கூட்டம் போடுவாங்க, ஒரே பந்தல்ல கூட்டம் நடக்கும் உணவு வேலையெல்லாம். அதனால இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபெடரல் செட்டப் தான் காங்கிரஸ் ஆயிருந்தது அந்த காலத்தில். இந்த லோயாயிஸ்ட் அல்லது சோசியலிஸ்ட்வாதிகள் எல்லாம் அப்பழுக்கற்றவர்கள், தூய்மையானவர்கள், தேசபக்தர்கள். கம்யூனிஸ்டுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவர்களுடைய தேசபக்தி முழுக்க முழுக்க பாரத நாட்டுக்குள்ளே தான், எல்லை கடந்த தேசபக்தி இவங்களுக்கு கிடையாது. அதனால் நீங்கள் அந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். எல்லாருமே ராமகர் லோகியா எல்லாருமே, அதில் ஜெயபிரகாஷ் நாராயண் அந்த முகாமை சார்ந்தவர். என்னை இவர் மேனாட்டில் இருந்த பொழுதே இவருக்கு சோசியலிஸ்ட் ஆதரவு வந்ததுனால சுதந்திர போராட்டத்திலும் பங்கு கொண்டார்கள். நேதாஜியோடு இவங்களுக்கு அதிக ஈடுபாடு, காந்திஜி மேலே மதிப்பு.